எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சாக்லேட் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு பிரியாணி பண்ண போறோம். அது என்ன பிரியாணி? மட்டன் பிரியாணி பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு அந்த வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் இப்ப பார்த்துடலாம். தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், நெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரக சம்பார் ரைஸ், உப்பு, எண்ணெய், அதுக்கப்புறமா மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டுறேன். நெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பட்டை கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாசிப்பூ எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். அடுத்து இப்போ கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் சீக்கிரமாக நல்லா ஃப்ரை ஆகணுன்றதுனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டால் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகும். உப்பு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறதுக்காக நல்லா அதை வதக்கணும். பிரியாணியோட டேஸ்ட்டே நம்ம நல்லா வதக்குறது தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் பச்சை மிளகாய், அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம், இல்லைனா பிரியாணியோட கலர் மாறிடும். இப்போ மஞ்சத்தூள் போட்டாச்சு. அடுத்து காஷ்மீர் மிளகாத்தூள், அது கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. இப்போ போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணால் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ அடுத்து தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளியை போட்டுட்டு தக்காளி போட்டுட்டேன். இப்போ அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து புதினா, கொத்தமல்லி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்ச மட்டனை நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து உப்பு போட்டு மூடி வச்சிடணும். நான் உப்பு போடுறேன். இப்போ மூடி வச்சுட்டு அது கொஞ்சம் வேகட்டும்.
இப்போ இது கரெக்டான ஸ்டேஜ்க்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சோடனே நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு தண்ணி உப்பு எல்லாம் போட்டு தம் போட்டுடலாம். இப்போது தம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு ஒரு மூடி போட்டுடலாம். ஒரு மூடி போட்டுட்டு ஒரு பாத்திரத்தை சுடு தண்ணி வச்சு அதுக்கு ஒரு மூடி போட்டு மேலே வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சான்னு திறந்து பார்க்கலாம். ஐ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நான் எடுத்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்ட்டு. இப்போ நான் சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரியாணியோட கலர் ஃப்ளேவர் எல்லாமே செம்மையாக வந்திருக்கு. இப்போ நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளேவர்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது சூப்பராக இருக்க போது இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்டாக இருக்கு. கண்டிப்பாக இந்த வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.